சாந்தி டாக்கீஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அதித்தியை நடிக்கும் மாவீரன் ஜூலை 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீட் எக்ஸாம் வந்து என் குழந்தை எழுதுறாங்க, அதுக்கான இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதும் போதே நான் நல்லா படித்தேன், நல்லா கோர்ஸ் எடுத்தேன். ஆனால் நீ காலையில் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு. எக்ஸாம்ஸ் அந்த நீட் கோர்சஸ்லலாம் இருக்கும்ல, அதெல்லாம் காமிச்சு நீ நல்லா தானே எழுதுவ, எதனால்? அங்கே ஒரு சைலன்ஸ். அவங்க அம்மா கூப்பிட்டும் அப்பா கூப்பிட்டு பேச ஆரம்பித்தேன். நான் பேசினா ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருந்தாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு மேலே அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எந்த ஒரு குழந்தையும் நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், நல்லா படிக்காத குழந்தையாக இருக்கட்டும், ரொம்ப டூ மச் ப்ரெஷர், டூ மச் நேகிங் இருக்கக்கூடாது. நீ ஓ மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கா? என் மேலே எனக்கு நல்லா கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஆனால் எங்கள் அம்மா என்னை இப்படி கேட்க 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 எனக்கே என் மேலே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த ப்ரெஷர் கொடுத்துட்றோம், எக்ஸாம்ஸ் மார்க்கு அப்படின்றதுனால அந்த குழந்தையால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அது கடைசியாக கிட்டே வரும்போது ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க யார் கூடயும் வந்து நிறையா மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஒரு லோன்லினஸ்ஸை வந்து தேடுவாங்க, எப்பயுமே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பாடி டயர்ட்னஸ் வந்து வெளியில் தெரிஞ்சிடும் நமக்கு, இதுவே வந்து மைண்டு டயர்டானால் வந்து வெளியில் தெரியாது. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிப்பாங்க. பேரண்ட்ஸான நம்ம வந்து குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்றைக்குமே யோசிக்க மாட்டேங்கிறோம். பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பேரண்ட்ஸ் கிட்ட இல்லவே இல்லை. பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் வந்துட்டாலே போதும், நம்ம ஈஸியாக குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணலாம், எந்த ஏஜாக வேணாலும் இருக்கட்டும். குழந்தைங்க எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். ரெண்டு நாள் ஒரு குழந்தை தனியாக உட்காரலாம், அதுவே ஒரு வாரம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்யராஜ் மேடம் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்த ஒவ்வொரு நபர்களை பற்றி பேசிட்டு வரோம். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் மேடம்? கண்டிப்பாக நீட் 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 எங்கே பார்த்தாலும் நாம் நீட்டாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் வெளியிலேருந்து ஒரு நீட் நீட்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து என் குழந்தை எழுதுறாங்க, அதுக்கான இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கான கோர்சஸும் நிறைய போகுது. என்கிட்ட ஒரு நாள் ஒரு பேரண்ட் வந்தாங்க, ஃபஸ்ட்டு நீட் அட்டெம்ப்டாக அவங்க கிளியர் பண்ணலை, ஸோ செகண்ட் நீட்டுக்கு அதுக்காக வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்க, நல்லா படிக்கிற குழந்தை டாக்டர் அதாவது MBBS முடிச்சுட்டு அடுத்தது என்ன வந்து பண்ணணுன்ற அளவுக்கு கிளியராக இருந்தாங்க. அப்போ வந்து நான் கேட்டேன், அப்புறம் எதனா என்ன உனக்கு என்ன தேவைன்னா, நீ யூ ஆர் வெரி கிளியர், உனக்கு அங்கே வந்து என்ன தேவை அப்படின்ற போது அந்த குழந்தை சொன்னாங்க, ஆண்டி நான் ஃபஸ்ட்டு டைம் நீட் எழுதும் போதே நான் நல்லா படித்தேன், நல்லா கோர்ஸ் எடுத்தேன், ஆனால் நீ காலையில் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு. நீட் எக்ஸாம் அன்றைக்கி எழுதுகிற அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, அன்றைக்கி காலையில் நான் ஃபெனாயில் எடுத்து குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன், உடனே போயிட்டு பயம் வந்ததுனால அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு அங்கே இமீடியட்டா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அந்த குழந்தை திருப்பியும் போய் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லை, நீட் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ண முடியல. நான் அப்போ கேட்டேன், ஏமா நீ நல்லா படிப்ப, நீ நல்லா ஸ்கோர் எடுத்துட்டு இருக்க, ஆனால் அந்த குழந்தை வந்து என்கிட்ட காமிச்சாங்க அந்த எக்ஸாம்ஸ் அந்த நீட் கோர்சஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காமிச்சு நீ நல்லா தானே எழுதுவ, எதனால்? அங்கே ஒரு சைலன்ஸ், பேசவே இல்லை. அவங்க அம்மா கூப்பிட்டும் அப்பா கூப்பிட்டு பேச ஆரம்பித்தேன். நான் சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். பேசினா ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருந்தாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு மேலே அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன் தப்பு தான் மேடம், எல்லாமே நல்லா படிப்பா, நல்ல குழந்தை, ஆனாலும் அவளை எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு நான் பின்னாடியே நின்றுட்டுருப்பேன். டெஸ்ட் எழுத போதெல்லாம் பக்கத்துலேயே இருப்பேன். நீ டாக்டர் ஐடிவியா, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறோம், உன் கோர்ஸுக்கு இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுறோம். டூ மச் ப்ரெஷர் அண்ட் நேகிங் சொல்லிட்டே இருப்பேன் அந்த குழந்தைகிட்ட, எப்போ பார்த்தாலும் நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அவன் எனக்கு டாக்டர்லாம் ஆகவே வேண்டாம், அவன் நீட் எழுதுனாலும் பரவாயில்ல, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், எனக்கு என் குழந்தை கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதே என்கிட்ட இது சொல்லியிருக்கணும்ல, ஏன்னா அந்த குழந்தைகிட்ட பிரச்சனைன்னு தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தோடனே குழந்தை மேலே தான் குறை சொல்லியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான், குழந்தை மேலே தான் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 கவுன்சிலிங் கொடுத்தேன். ஓகே, எந்த ஒரு குழந்தையும் நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், நல்லா படிக்காத குழந்தையாக இருக்கட்டும், ரொம்ப டூ மச் ப்ரெஷர், டூ மச் நேகிங் இருக்கக்கூடாது. அவங்கள பாட்டுக்கு அவங்கள விடணும், அவங்க நல்லா படிக்கிறாங்களா, நம்ம ஒரு சப்போர்ட் தான் கொடுக்கணும்.
அவங்களுக்கு. நீ போன வாட்டி எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, இந்த வாட்டி அவளுக்கு செல்ஃப் கம்பேரிசன் பண்ணு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் தான் கொடுக்கணும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும்ட்டு அவங்களுக்கு ஒரு மூணு கவுன்சிலிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த குழந்தைகிட்ட போனேன். போயிட்டு, ஓகே நீ உன் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கா? என் மேலே எனக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் இருந்தது, ஆனால் எங்கள் அம்மா என்னை இப்படி கேட்க 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 எனக்கே என் மேலே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் லாஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டைம் நீட் எழுதும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, புக்கு பக்கத்தில் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டி. ஏன்னா மார்க் ஒன்று கம்மியானா கூட எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜஸ்ட் ட்ரையல் எக்ஸாம்ஸில். ஆன்லைனில் நடக்கும்போது நான் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லைன்னா அழுகுறாங்க, எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக நான் அப்படி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அன்றைக்கி காலையில் வந்து ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம அம்மா என்ன ஆவாங்க, அந்த குழந்தை எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. கரெக்ட். இவங்க என்னன்னா இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்களோட மனநிலை ஆமா எப்படி இருக்கு. நம்ம அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த குழந்தை யோசிச்சு நான் வந்து அதனாலதான் வந்து ஃபெனால் குடிச்சிட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க திருப்பி எழுதுனமா உன்னோட ஒன் இயர் வேஸ்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் அந்த குழந்தை ப்ரெஷர் டூம் அப்படியே தான் படிச்சுட்டே தான் வந்தாங்க. அம்மா அங்க சரியாயிட்டாங்க, அப்பாவும் சரியாயிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த குழந்தை திருப்பி திருப்பி படிக்கும் போது அந்த லாஸ்ட்டு எக்ஸாம் டைம் வரும்போதெல்லாம் நல்லா அந்த ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சுது. எந்த அளவுக்கு சிரித்து நல்லா பேசும் அந்த குழந்தை, நல்லா வந்து என்கிட்ட கனெக்ட் இருக்கும். ஆண்டி எனக்கு டெய்லி மெசேஜ் அனுப்புவாங்க, நான் இதை பண்ண ஆண்டி அதை பண்ண ஆண்டின்லாம் எல்லாமே மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் அந்த திருப்பியும் அந்த எக்ஸாம் வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த ப்ரெஷரை கொடுத்துட்றோம், எக்ஸாம்ஸ் மார்க்கு அப்படின்றதுனால அந்த குழந்தையால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அது கடைசியாக கிட்ட வரும்போது வரும்போது ஹேண்டில் பண்ண முடியல. லாஸ்ட் அவங்க அம்மா திருப்பியும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லை எக்ஸாம் எழுதுனாலும் பரவாயில்லங்க வேண்டாம், ஏன்னா அந்த ப்ரெஷர் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த குழந்தை வந்து பண்ண முடியல அவங்களால, அந்த நீட் எழுதுனாங்க பட் ஷி டிட்ன்ட் கிளியர். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு வேற என்ன உனக்கு படிக்க பிடிக்குமோ நீ அதை சூஸ் பண்ணி படின்ட்டு அந்த குழந்தை வந்து இப்போ வேற ஒரு இதை கெரியரை தான் சூஸ் பண்ணி அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அமெச்சூருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் ஒரு மெச்சூரான பர்சனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எனக்கு தெரியுது. ஒரு குழந்தை எப்படி பெற்றோரோட மனநிலையை புரிஞ்சிக்குது, ஒரு குழந்தையோட மனநிலையை பெற்றோர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிப்பாங்க. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால அந்த இடத்துல நம்ம விளாண்டுட்டே இருப்போம், ஆனால் திடீர்னு அந்த குழந்தை பார்த்தா அம்மா அப்பா பார்க்கும், நம்ம இன்னைக்கு விளாடுறது பிடிக்குதா பிடிக்கலையான்னு. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, அதை வாங்கலாமா வேண்டாமா, ஏன்னா அதுக்கான எஜுகேஷன் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. நீ அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது பேசக்கூடாது, நீ அங்கே போனால் வந்து நீ டான்ஸ் ஆடலாம் உன்னோட லிமிட் இது எல்லாமே பேசும் போதில்ல. அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸான நம்ம வந்து குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்றைக்குமே யோசிக்க மாட்டேங்கிறோம். காலையில் வந்து இப்போ 7:30 ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற முதல்ல நம்மளால எந்திரிக்க முடியுது. அந்த 7:30 கஷ்டப்பட்டு நம்ம பெட்லேருந்து எந்திரிப்போம். ஆனால் இந்த குழந்தை ஏந்திரிக்கலை, ஒரு 5 நிமிஷம் ஏந்திரிக்கலைனா அந்த மார்னிங் டைமே பார்த்தா அவ்வளோ திட்டு அவ்வளோ அடி, அந்த டே ஃபுல்லாகவே அந்த குழந்தைக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவ்வளோ ஒரு டல்லாக தான் அவங்க வந்து கிளம்புவாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிக்கிறது கிடையாது, நம்மளுக்கே அப்படிதான் இருக்கு. சரி பொறுமையா அனுப்புங்க, அந்த ரொட்டீன் கொண்டு வரணும் குழந்தைக்கு. நீ 8 மணிக்கெல்லாம் தூங்க, அப்பதான் உன்னால காலைல ஒரு 6 மணிக்கு ஏந்திரிக்க முடியும். அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அப்படி கொண்டு வாங்க. அதுக்காக வந்து இல்ல ஒரு 10 மணிக்கு தூங்க வச்சுட்டு அந்த குழந்தை திருப்பி 6 மணிக்கு ஏந்திரினா அந்த இடத்துல ஏந்திரிக்க மாட்டாங்க. ஓகே, இன்னொன்று அதே மாதிரி ஒரு குழந்தை தப்பு செஞ்சிருச்சு, அந்த தப்பை வந்து நம்மளும் நம்ம கேட்டுட்டோம் திட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம், மறுபடியும் அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த குழந்தை தப்பு பண்ணாது. ஆனா நம்ம அதை பத்தி பேசுவோம், நீ அன்னைக்கு பண்ணல அதை அதனால ஒன்று விடமாட்டேன், ஆமாம் விடமாட்டேன் அப்படின்ற போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பேரண்ட்ஸ் கிட்ட இல்லவே இல்லை, இது வந்து மெச்சூர் அதெல்லாம் அதெல்லாமே விட அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங் வந்துட்டாலே போதும், நம்ம ஈஸியாக குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம் எந்த ஏஜாக வேணாலும் இருக்கட்டும். ஓகே, இப்போ அந்த படிக்கும்போது அந்த எக்ஸாம் நெருங்கும்போது ப்ரெஷர் எனக்கு தெரியுதுன்னு அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த நேரங்களில் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? தூக்கம் இருக்காது சார். அடுத்தது வந்து சாப்பாடு, நம்ம பிடிச்ச சாப்பாடு வச்சுருந்தாலும்ல அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, திங்க் பண்ணுவாங்க அப்படியே கதோ வாலை பார்த்து அது மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் கூடயும் வந்து நிறையா மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஒரு லோன்லினஸ்ஸை வந்து தேடுவாங்க, எப்பயுமே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது பாடி டயர்னஸ் வந்து வெளியில் தெரிஞ்சிடும் நமக்கு, இதுவே வந்து மைண்டு டயர்ட் ஆனால் வந்து வெளியில் தெரியாது, ஆனால் அது வந்து இப்படி காமிக்கும், ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி, இது மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. சின்னதாக ஒரு விஷயம் தான் நம்ம கேட்போம், அது கூட இல்லை ஏமா இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அது எரிஞ்சு விழ மாட்டாங்க.
அதெல்லாமே தெரியும். அந்த அதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஸ்ட்ரெஸ்ஸை. இது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப குட் குவெஸ்டின் சார். ஏன்னா குழந்தைங்க எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணணும். ரெண்டு நாள் ஒரு குழந்தை தனியாக உட்காரலாம், ஓகே, அதுவே ஒரு ஒரு வாரம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் பேசணும் அந்த குழந்தைகிட்ட. ஏன் வந்து அந்த ஒரு வாரமாக நீ வந்து அங்கே போய் உட்காந்துட்ருக்கிய, என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த விஷயத்த கண்டுக்க முடியாத பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், அந்த குழந்தைங்களோட அடுத்த கட்டம் நிலைனா என்ன? நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல சார், கரெக்ட், சூசைட் அதான் பண்ணுறாங்க. அவங்க ஈஸியாக அதை வந்து முன்னெடுத்துறாங்கல்ல. ஏன்னா முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து சாரோ டீச்சரோ அடித்தா கூட அந்த மனநிலை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சு, அந்த பயம் இருந்துச்சு. என்ன தான் அடித்தாலும் நம்ம ஓகே தட்டி விட்டு போயிடுவாங்க பசங்க, என்ன இன்னைக்கு அடிச்சுட்டாரு போவோம் போ அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் மேலே வைலன்ஸ் காட்டுறதும் குழந்தைங்களும் வந்து டீச்சரை ஏத்து, இது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு இல்லை? ஆமாம், ரொம்ப நிறையவே இயல்பாக மாறிடுச்சு. அதான் நான் சொன்னேன், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். ஓகே, அண்ட் டீச்சர்ஸை பற்றி நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் பேசுகிறாங்க, இல்லை டீச்சர் அப்படின்றவங்க யார், நம்மளோட குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க தான். அவங்க அந்த இடத்துல கேட்கலாம், அவங்க தானே சொல்லித்தராங்க, நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியல, அவங்க சொல்லித்தராங்க. அந்த குழந்தை முன்னாடியே வந்து உன் டீச்சர் ஒன்று இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை அடிக்கக்கூடாது, உன் திட்டக்கூடாதுன்னா சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க அந்த குழந்தை. வீட்டில் நம்ம அடி சாத்திருப்போம், ஆனால் அதுவே வந்து ஒரு டீச்சர் பண்ணும்போது இத்தனைக்கும் அந்த டீச்சர் நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க, அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக குழந்தைக்கு எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று இப்படி தான், நம்ம வந்து இந்த ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டுல அந்த ரூல்ஸ் அண்ட் லிமிட்ஸை வந்து குழந்தைங்கிட்ட பேசுறதே இல்லை, ஃபெயிலியர்ஸ் காமிக்கிறதே இல்லை. நமக்கெல்லாம் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் காமிச்சிருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸை, எவ்வளவு நம்ம கஷ்டங்கள். சின்ன விஷயம் கூட ஃபெயிலியர் தான், எனக்கு நான் கேட்ட பொருள் கிடைக்கலனா அது எனக்கு ஃபெயிலியர் தான். ஆமா, ஆப்வியஸா அதுதான். நம்மள விடுவாங்க ஒரு 30 நாள் இப்பலாம் விடுவாங்க. இப்பல அந்த ரெண்டு நாள் நம்மளால வாங்கி தர முடியலையே, அந்த குழந்தை மூஞ்ச பார்த்தோனே இல்ல, மூணாவது நாள் நம்ம வாங்கி தரோம். ஆனா இதுவே ஒரு 18 வயசு ஆயிட்டு பைக்கு கேட்டா நம்ம என்ன திட்டு திட்டுறோம்? நம்ம சின்ன வயசுலேருந்து பழங்கின ஒரு விஷயம் தான், எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும்ட்டு. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம அப்பா அம்மா அப்போ வாங்கி கொடுத்தாங்க, இப்போ நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல, காது கொடுத்து நம்மளை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன சொல்ல வரோன்ற சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறாங்க. இது எல்லாம் தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து ஆக்குது சார். ஹார்மோன்ஸும் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். நம்மளோட அந்த உணவு பழக்கங்கள் எல்லாமே அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ப்ரீட்டீன் குழந்தைக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்மோன்ஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யும் அந்த இடத்துல. சடனாக ரைஸ் ஆகிறது இது பண்ணும்போது அது எல்லாமே சென்சிட்டிவாக மாறிடுது அந்த குழந்தைக்கு. அப்போ அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி பேரண்டிங்காக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸாக மாறாதீங்க, எந்த பேரண்ட்ஸுமே நான் சொல்லவே மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸு 100 பேர் கிடைப்பாங்க, ஃப்ரெண்ட்லி பேரண்டிங் கொடுங்க, அதுதான் நான் சொல்வேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ஃப்ரெண்ட்லி பேரண்டிங் வேறு, ரெண்டும் வேறு. ஓகே ஓகே மேடம், இன்னைக்கு சொன்ன விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா குழந்தையோட மனநிலையை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம பேசின கதையிலேருந்தே தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். நன்றி. நன்றி சார்.